ஹாய் அல்ஷாஜி ஃபார்ம் யூவர்ஸ். அல்ஷாஜி ஃபார்மோட இந்த வாரம் மழை கரண்ட் அப்டேஷன். ரெண்டு நாளாக ஈவினிங் போல் நல்ல மழை. சரி, நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, நோன்பு ஈஸியாக வைக்க முடியுது. பண்ணைகளில் வரத்துகள்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொங்கு குட்டிகள் ஓரளவு வந்ததை கொடுத்துட்டோம். இப்போதைக்கு கொஞ்சோண்டி கொங்கு குட்டிகளும் கொஞ்சம் பெட்டாடுகளும் இருக்குது. அதுக்கப்புறம் கருவா ஏற்கனவே பார்த்தது அணில். அதுக்கப்புறம் கோழிகள் எல்லாமே நல்லா ஜம்மு நின்றுட்டுருக்காப்புல. கோழி குஞ்சு வாத்து எல்லாமே இஷ்டம் போல் இருந்துட்டுருக்காப்புல. ஒருத்த மாடிக்கிட்டு போய் ஃப்ரா பார்த்து தந்துடுவோம். மழை கொஞ்சம் அதிகமாக, அதாவது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா அடித்து கொளுத்திடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறதுனால புறாக்கள் எல்லாமே முன்ன மாதிரி கொஞ்சம் உறவு க்ளோஸில் விட்டுட்டேன். என்ன காரணம்னா, காக்கா போய் இப்போ தான் புறாக்கள் ஃபுல்லாக முட்டை போட்டு குஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. காக்காவோட தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அன்னையோட ஃபுல் வியூ பாருங்கள். மழை டக்குன்னு ஒரு மழை பெஞ்சாலே அங்கங்கே சவதி ஆயிடுது. அந்த பக்கமாக தேங்கிடுச்சு. மாற்று ஒளி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவோம். காங்கிரீட் கண்டு அன்னையோட கிடாக்கள், குதிரை எல்லாமே, ராணி, கண்கருப்பு, மாஷா எல்லா கிடாவுமே கொஞ்சம் குளிர் காற்று அடிக்கிறதுனால லைட்டாக அப்படி குன்னி நிற்காப்புல. அது இப்போ சரியாயிடும். இப்போ வந்து நம்ம பண்ணையில் விளைவிச்ச தீவனங்கள் அதுகளை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதுகளையும் பண்ணிடுவோம். உரங்கள் எல்லாம் நல்ல பக்குவமாக வந்து நிற்கி தீவனங்கள் இப்போ, அதாவது நம்ம ஆல்ரெடி மல்பரிலாம் போட்டோன்னு சொல்லியிருந்தோம். மல்பரி பொறுத்த மட்டும் நல்ல வரக்கூடிய நேரத்தில் கிணத்துல தண்ணி பற்றாக்குறையாச்சு. அதனால் தண்ணி இல்லாததுனால கொஞ்சம் மல்பரி வந்து கவனிக்க முடியாமல் ஆகி மல்பரி ஃபுல்லாகவே பட்டு போச்சு. பட் அந்த அகத்தியை காப்பாற்றிட்டோம். ஏன்னா இப்போ அகத்தி விதைகள் விலை குறைஞ்சிருக்கு, கிலோ 1500 வந்திருக்கு. அதுக்கும் கிலோ குறைஞ்சி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு கிலோ விதை வாங்கியிருக்கோம், மிச்ச இடத்துல போட வேண்டியது இருக்குது. இது நம்ம கோயஃபஸு ஃபுல்லாக இதான் அறுத்து போட்டுட்ருக்குறோம். இப்போ மழை பெஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் செலிம்பாகவும் வரும். எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிரந்தர தீவனமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். போட்டு போட்டு அழிச்சிட்டு அழிச்சிட்டு மாற்றக்கூடிய ஒரு இதில் நம்ம அதை ரெடி பண்ணலை. ஸோ நிரந்தரமாக நல்ல ஒரு தீவனங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அகத்தி ஃபுல்லாமே நல்லா வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்ட செலவு. அது உழுதுலேருந்து உளுந்தது, பார் போட்டது, உரம் போட்டது, தண்ணி பாய்ச்சினது, அப்புறம் களை எடுத்தது, ஏகபோகமாக. ஏன்னா நமக்கு வந்து இந்த அகத்திகளை வந்து மதுரை ஸ்டைலில் வளர்க்கணும்னு ஒரு ஆசை. மதுரையில் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் மரமாக மேலே வளர விட்ருவாங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது சுரட்டி போட்டு பறிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வளர்ந்துச்சா என்றைக்கு நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த இடங்களில் கொஞ்சம் தண்ணி தேங்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஷார்ட் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா அது அழுகி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வளர்த்து மரமாக்கணும்னு ஆசை. இது ஃபுல்லாக நம்மளோட கோஎஃப்எஸ்ஸு 29 இதுகளையும் இப்போ குட்டியாடுகளுக்கு ஃபுல்லாக இதுகளும் அறுத்து கொடுத்துட்ருக்கோம். இளம் புல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக குட்டியாடுகளுக்கு இதாக அறுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த இடங்கள் ஃபுல்லாமே வந்து நம்ம மீதி அகத்தியை போட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். இது ஆக்சுவலி நம்ம ஒரு கிலோ வாங்கினது வந்து நமக்கு ஒரு 8-9 பாத்தி வந்துச்சுன்னு நினைக்கேன். மேற்கொண்டு இதிலே போட்டுருவோமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஏப்பா ஒரு சைடில் 8 பாத்தி இருக்க ஏகபோகமாக இருக்குது. பார்த்து போடுவோம், போட்டு ரெடி பண்ணுவோம். அல்ஷாஜி பண்ணையை பொறுத்த மட்டும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயங்களும் சரி, ஒவ்வொரு செயல்களும் சரி, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நம்ம அல்ஷாஜி ஃபார்ம் வீடியோஸ் பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய வேலைப்பழு அதிகமாக போயிட்டுருக்கனால அல்ஷாஜி ஃபார்ம் யூடியூப் சேனலில் வீடியோஸுங்கிற ஒன்றே நான் போடலை. சரிங்களா, கிட்டத்தட்ட 2-3 மேலே ஆகுது. நம்ம சில்வர் பட்டன் வாங்கி வச்சதோடு இருக்குது. அதுக்கப்புறம் அதை வச்சு எதுவும் வீடியோஸும் போடலை, நம்ம கான்செப்ட் வீடியோவும் போடலை. யூடியூப்பை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூடியூப்பை இன்கம் எடுக்க ஆரம்பித்தவங்க யூடியூப்பை என்றைக்குமே விட மாட்டாங்க. பட் நமக்கு யூடியூப் நிரந்தரம் இல்லை, நம்மளோட தொழில் தான் நிரந்தரம். அல்ஷாஜி ஃபார்ம் யூடியூப் சேனலை பொறுத்த மட்டும்
நம்மளோட தொழிலை பார்த்து ரசித்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் இத்தனை உள்ளங்கள், கிட்டத்தட்ட 120,000 நல்ல உள்ளங்கள். நான் யூடியூப்லேயே சம்பாதிச்சு போகணும், யூடியூப்லேயே நல்லபடியாக போகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா நான் அதிலே நிறைய பண்ணி இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கலாம், போகலாம். எனக்கான வாய்ப்பு அது கூடவே தான் இருக்குது, பட் நமக்கு அது விருப்பம் இல்லை. நமக்கு எப்போவுமே நம்மளோட ஃபீல்டு தான், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில், நல்ல ஒரு கான்செப்டுகளில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஷாஜித் தான்.